ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றின தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோ ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இது எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்த டவுட்ஸை வச்சு தான் இந்த வீடியோவே நாங்கள் மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இதில் கிளியர் ஆகும். நீங்கள் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு வந்த ஆர்டர் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நியாய விலை கடைகளை நடத்தும் பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தும் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பதவிக்கான தகுதியான விண்ணப்பதாரரிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படும். விளம்பரம் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து ஒரு வருடம் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியலில் சம்பந்தப்பட்ட சமூகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். இந்த மாற்றம் ஆட் சேர்ப்புக்கு மட்டுமே பொருந்தும். செயல்முறை 13/10/2023 அன்று தொடங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 13/10/2023 அப்படின்னா டில் நவு நம்மளுக்கு வந்து 6 மந்த்ஸ் பிஎஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ வந்துட்டு இந்த உத்தரவு நடைமுறைக்கு வந்ததாக கருதப்படும் நாள் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 10/4/2023 வந்து ரிசல்ட் வந்திருக்கணும். டில் நவு நம்மளுக்கு வரல. அப்போ நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுற இந்த 6 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா, மேபி இந்த 13/10/2023 வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வரலும் அவங்களுக்கு கால அவகாசமும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு இன்னும் வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஜூனில் இருக்கோம், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் வருமா அப்படின்னு கொஷின்ஸ் வந்து இன்னும் நம்ம 4 மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணுமா அப்படின்னா கிடையாதுங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்திற்குமே இறுதிப்பட்டியல் அனைத்துமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ வந்துட்டு எப்போ ரிசல்ட் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ரிசல்ட் வெளியாகும். மேபி அது 9th மந்த்தாக இருக்கலாம், இல்லை 10th மந்த் ஃபஸ்ட் வீக்காக இருக்கலாம். அவங்க எப்போ ரிசல்ட் வெளிவிடுறாங்களோ அதுக்கு தகுந்தபடி தாங்க வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தின் விதிகள் படி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 151 பொது விநியோக முறையை நடைமுறைப்படுத்தப்பட்ட விதிகள் வச்சு தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கிளியராக நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. கண்டிப்பாக ரேஷன் கடை தேர்வருக்கு ரிசல்ட்கள் வரக்கூடும். அது வந்து டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாதங்கள் கணக்கு அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ டிலே ஆகுது, காலதாமதத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. பட் இது தான் வந்துட்டு உண்மை நிலவரம். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் பீரியட் இருக்குது, அதனால தான் அவங்க வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு டிலே ஆகுது. ஸோ அதற்கான வேலைப்பாடுகளும் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணங்கள் பார்த்திங்கன்னா பணி சுமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே அவங்களோட கருத்தும் கூட. ஏன்னா ஒருவரே பார்த்திங்கன்னா 2-3 நியாய விலை கடைகள் வந்துட்டு போயிட்டு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ போயிட்டுருக்க கரண்ட்டு சுச்சுவேஷன் கூட. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு வந்து நம்மளுக்கு இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். இதோட நியூஸ் பேப்பர் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடை விற்பனையாளர்கள் பணி நியமனம் மீண்டும் ஒத்திவைப்பு ஏன்? ஓகேங்களா? ஸோ பணி சுமையால் தடுமாறும் சங்க ஊழியர்கள் புகார். ஓகேங்களா? இதுதான் நான் சொன்னேன். இப்போ தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கு பார்த்திங்கன்னா பணி சுமை அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு இதில் விஷயமே. ஸோ 2023 ஏப்ரல் இறுதிக்குள் விற்பனையாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நிர்வாக காரணங்களினால் மேலும் 6 மாத காலத்திற்கு, அதாவது அக்டோபர் இறுதிக்குள் விற்பனையாளர்கள் பணி நியமனம் செய்ய அச்சங்கம் வந்து முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அக்டோபருக்குள்ளே வந்துருமா இறுதிக்குள்ளே அப்படின்னா இல்லைங்க, அக்டோபர் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ரேஷன் கடைகளில் குறைந்தது 100 முதல் 300 பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இவங்க பணி சுமையின் காரணமாக இவர்கள் கொடுத்திருக்கின்ற விளக்கத்திற்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தினர் வந்துட்டு உடனே வந்துட்டு இதில் ஆள் பற்றாக்குறைக்கு வந்துட்டு ரேஷன் கடையில் வந்துட்டு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இதை பொறுத்தவரையிலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் எல்லாமே வந்துட்டு ஆய்வுக்கூடத்திற்கு செல்லும் போது கண்டிப்பாக ரேஷன் கடை வந்து விடுப்பு அளிக்க நேரிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இதில் விடுப்பு அளிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நுகர்வோர் வந்து புகார் தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இதனால் ஊழியர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகேங்களா, அந்த பணியாளர் இருக்காங்களே தற்போது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணங்கள் பணியாளர்கள் தான் வந்து அதிகமான கஷ்டத்திற்கு ஆளாகியிருக்காங்க. ஸோ இதில் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்கள் கண்டிப்பாக வரக்கூடும், இவங்க சொன்ன டேட்ஸ்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட்கள் வரக்கூடும். ஓகேங்களா, ஸோ அக்டோபர் இறுதிக்குள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு வேலை அறிவிப்பானே ஓராண்டிற்கு வந்து நீட்டிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இது வந்து சென்னையில் வந்திருக்கிறது, லாஸ்ட்டில் நான் பார்த்தது வந்து மதுரை நியூஸ் பேப்பர். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் அதே தாங்க, விற்பனையாளர் இடையாளர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றன, ஆட்கள் தேர்விற்கு அறிவிப்பு வந்து வந்தது. ஸோ வெளியான 6 மாதத்துக்குள் வந்துட்டு காணலை நடத்தி நியாய விலைக்கடைகளில் இல்லை எனில் அந்த அறிவிப்பானை செல்லத்தக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தெரிவி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 6 மாதத்துக்குள்ளே வந்துட்டு சொல்லணும், அப்படி இல்லைன்னா அந்த அறிவிப்பு வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்நிலையிலும் ஏன் ரிசல்ட் வந்து வரவில்லை, ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பீரியட்குள்ளேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், இப்போ வந்துட்டு பணி சுமையின் காரணமாக இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அளிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை நீட்டித்திருக்கிறார்கள். ஸோ 6 மாத காலத்திற்கு வந்துட்டு ரிசல்ட்டை பற்றின விஷயங்களை நீட்டித்திருக்கிறார்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை இதில் தான் சொல்லியிருக்காங்கங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியாய விலைக்கடைகளில் வந்துட்டு அதே தாங்க, மறுபடியும் அதே விஷயங்கள் தான் நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த விற்பனையாளர் பணியாளர்களுக்கு வந்திங்கன்னா கட்டுநர்களுக்கு பார்த்திங்கன்னா பணி சுமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலத்தில் வந்துட்டு ஆட்சேர்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு அக்டோபர் 13 தொடங்கியது, ஆனாலும் ஆட்சேர்ப்புக்கான உத்தரவானது கடந்த ஏப்ரல் 10 வரை வந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க, கருதப்படுகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே எதை வந்துட்டு நோக்கி போயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டுக்கான ஒரு விஷயந்தாங்க. ஸோ இவங்களுக்கு டைம் பீரியட் இருக்குது, கண்டிப்பாக இந்த பீரியட்குள்ளே அவங்க ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஆகணும், அதுதான் வந்து ஆர்டரும் கூட ஜியோ கூட. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட எக்ஸ்பிளனேஷன்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, குறிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளோட சேனலோடு இணைந்திருங்கள், உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.